வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வதர் வ்ளாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைக்கு தேதி 12/12/2020, அதாவது டிசம்பர் மாதம் 12ஆம் நாள் 2020ஆம் வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 10 நிமிடங்கள் ஆகிறது. இதனை நாம் 12:10 மணி ஆகிறது என்பதை போலவும் சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான். இந்த குரல் பதிவல்ல, காணொளி தான். நானே தோன்றிதான் தற்சமயம் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொளியை நான் தற்சமயம் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான காரணம், நாம் எதிர்பார்த்ததைப் போலவே தற்சமயம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் வெப்பநிலையானது குறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொன்னோம்னாக்கா, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சில இடங்களில் 17 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான அளவு வெப்பநிலை தற்சமயமே பதிவாகி கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஒசூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் வெப்பநிலையானது மிக குறைவாக தான் இருக்கிறது கடந்த நாளுடன் ஒப்பிடுகையில். இதே போல தான் பல்வேறு இடங்களிலும் இருக்கிறது. சேலம், நாமக்கல் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா 19 டிகிரி, 20 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதை ஒட்டிய அளவிலேயே வெப்பநிலையானது பல்வேறு இடங்களிலும் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே தேவை கிடையாது. கண்டிப்பாக அதிகாலை நேரத்தில் இன்றுமே பார்த்திங்கனாக்கா, அதாவது இன்று தான், இப்போ நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 10 நிமிடங்கள்ங்கும்போது, ஸோ இன்று அதிகாலை நேரத்தில் அடுத்த சில மணி நேரங்களில் 10 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு குறைவான அளவு வெப்பநிலையானது பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில், குறிப்பாக உதகமண்டலத்தை பொறுத்தவரையில். அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் பார்த்திங்கனாக்கா, நீலகிரியில் வெப்பநிலையானது மேலும் குறையும் அதிகாலை நேரத்தில். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இது தொடர்பாக நம்ம முந்தைய குரல் பதிவுகளிலே நாம் விரிவாக விவாதித்திருக்கிறோம். இதே போல தான் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் இன்று அதிகாலை நேரத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலையை விட நாளை அதிகாலை நேரத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலையானது மேலும் 1 டிகிரி செல்சியஸ் வரையில் குறைந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். ஸோ ஆகையினால் இப்போது நான் என்னத்தை பதிவு பண்ணுறது? இப்போ நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறீங்க, நீங்கள் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை பதிவு செய்யுங்கள் என்பதைப் போல. ஆனால் நான் எதனை பதிவு செய்வது? மழை வந்து பதிவாகி கொண்டில்லை. மழை பதிவாகி கொண்டிருந்தது என்றால் நான் நிகழ்நேர தகவல்கள் மற்றும் அடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகளை பதிவு செய்து விடுவேன். அப்படி இல்லை என்றால் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிற பட்சத்தில் அது தொடர்பான தகவல்களை நான் பதிவு செய்வேன். அரச்சமாகவே திருப்பி அரைக்கிற மாதிரி நம்மளால் வந்து ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்க முடியாதல்லவா. நான் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன். தென்கடலோர மாவட்டங்களில் 17, 18ஆம் தேதிகளின் வாக்கில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக மாதிரிகள் கணிப்புகளை மாற்றிக்கொள்ளும்பொழுது நம்மளும் அந்த மாதிரிகளின் கணிப்புகளுக்கு ஏற்ப ஆய்வு முடிவு ஆராய்ச்சி முடிவு என்று நாம் மாதிரிகளை பார்த்து அப்படியே கதை எழுத முடியாது. ஸோ அது மாதிரி சொல்கிறதுல எனக்கு வந்து விருப்பமும் கிடையாது. ஸோ இதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு சிலவற்றுக்கு நான் வந்து பதில் வழங்கலாம் என்று இருக்கிறேன். நேரலையிலேயே தோன்றியிருப்பேன். ஆனால் 9 மணி, 10 மணி வாக்கிலெலாம் நம்ம நேரலையில் கூட தோன்றி கேள்விகளுக்கு பதில் வழங்கிவிடலாம். ஆனால் இப்போது வந்து பதில் வழங்க இயலாது, இது ரொம்ப நேரமாக விட்டது. அதனால் நீங்கள் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ஒரு சில கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்கி விடுகிறேன் இந்த காணொலியில். ஸோ அவ்வாறு நம்ம இந்த காணொலியை வந்து பதிவு செய்து விடலாம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய நண்பர்களிடம் கேட்டிருந்த கேள்வி என்னவென்றால், மழை என்பது என்ன, மழையின் வகைகள் யாவை என்பதை போல நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ மழையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். அது எவ்வாறு பதிவாகிறது என்பதை பொறுத்து, அதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு உருவாகிறது என்பதை பொறுத்து. முதல் வகைப்பாடை பொறுத்த வரையில் அதனை நாம் உங்களுக்கு தெரிந்தது தான், இது வெப்பசலன மழை என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் நம்ம கன்வென்ஷனல் ரெயின், நம்ம பதிவு செய்கையில் கூட கன்வெக்டிவ் ரெயின் என்று மிக எளிமையாக அதை கூறிவிட்டு நாம் கடந்து சென்று விடுவோம். ஸோ வெப்பசலன மழை தான் முதல் வகையான மழை நம்மளை பொறுத்த வரைக்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா, இதை நம்ம ஆங்கிலத்தில் ஆரோகிராஃபிக் ரெயின் என்று சொல்லுவோம். தமிழில் இதை அப்படியே நம்ம மொழிபெயர்த்தமானால் மழை தடுப்பு மழை என்று கூட இதை நாம் சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில், அதுலேயும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த வலுவான மழைங்கிறது இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இதே போல் இதற்கு 3வது வகைங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மழையை பொறுத்த வரைக்கும் புயல்களால் உருவாகக்கூடிய மழை, சைக்ளோனிக் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். ஸோ புயல்கள் எப்படி உருவாகிறது, இதன் காரணத்தினால எவ்வாறு மழை வாய்ப்புகள் உருவாகிறது என்பது தொடர்பாக இதற்கு முந்தைய காலங்களிலேயே நம்முடைய அறிவு பசி சேனலில் ஒரு விரிவான விளக்கமான காணொலியை நான் தனியாகவே பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே இந்த 3வது வகைப்பாடில் நம்ம மிகவும் கவனம் செலுத்தி அதை விளக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். அறிவு பசி சேனலில் நான் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த காணொலியினுடைய இணைப்பு முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். அதனை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் நிறைய நண்பர்கள் என்னை தொலைபேசியின் வாயிலாக அழைத்தும் கூட அறிவு பசி சேனலை நாங்கள் தேடி பார்த்தோம், அது எங்களுக்கு கிடைக்கல என்பதை போல் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். அறிவு பசின்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது,
நான் அதிக காணொளிகள் அதில் பதிவு செய்யவில்லை. அதனால் கூட அது உங்களுக்கு நீங்கள் தேடி கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அந்த சேனலினுடைய இணைப்பு முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். அதனை பயன்படுத்தி நீங்கள் அந்த சேனலை போய் பாருங்கள். அங்கே நான் நிறைய வானிலை தொடர்பான கூறுகளை விளக்கமாக எடுத்து கூறியுள்ளேன். ஸோ அதை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கே ஒரு தெளிவான விஷயங்கள் புரிய வரும். இப்பொழுது இந்த கன்வென்ஷனல் ட்ரெயினை பொறுத்தவரையில், அதாவது இந்த வெப்பச்சலன மழையை பொறுத்தவரையில், இதற்கான சாத்தியக்கூறுகள் எதனால் உருவாகிறது என்பது உங்களுக்கே தெரிந்தது தான். வெப்பமான காற்று மேலெழும்புவதனால் கிடைக்கக்கூடிய அந்த மழை தான் வெப்பச்சலன மழை. ஈரப்பதமிக்க வெப்பமான காற்று என்று கூட நாம் சொல்லலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம், அது என்ன ஈரப்பதமிக்க வெப்பமான காற்று, அது எந்த இடத்துல உருவாகுது அப்படி என்பதை சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நீர் இருக்குதுங்கிற பட்சத்தில் வெப்பம் அதிகமாகும் போது அந்த நீர் வந்து ஆவியாக தான் போகிறது. இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து நம்ம வெயிலில் வச்சோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணிங்கிறது வந்து வெப்பமாகி ஆவியாகி தான் மேலெழும்புதான் செய்யும். இதுதான் இயல்பு. ஸோ இதே போலத்தான் தரைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த நீரானது ஆவியாகி மேலெழும்புகிறது. அவ்வாறு மேலெழும்பக்கூடிய அந்த காற்றானது உயரத்தை அடைகையில் அது வந்து குளிரடைகிறது என்று நாம் சொல்லலாம். அது என்ன, அது தரையில் இருக்கும் போது ஏன் வெப்பமாக இருக்குது, உயரத்தை அடைகையில் ஏன் வந்து குளிராக இருக்கிறது? சூரியனால் தான் வந்து வெப்பம். ஸோ தரைப்பகுதிகளில் வெப்பமாக இருக்குது. சூரியனுக்கு, அதாவது மேலே போக போக பார்த்திங்கனாக்கா நம்ம சூரியனுக்கு நெருக்கமாக போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி வெப்பம் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஒரு கருங்கல் மேலே ஒரு பூத்தொட்டியை வச்சு அதில் ஒரு பூச்செடியை வச்சுருங்க, அது வெயிலில் தூக்கி வச்சுருங்க. நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த பூச்செடியில் அதிகமான வெப்பம் இருக்குமா இல்லை அந்த கருங்கல் அதிகமான வெப்பம் இருக்குமான்னு நீங்கள் பாருங்கள். ஆக தரைப்பகுதி மிக வெப்பமாக இருக்கும். ஸோ மேலே செல்ல செல்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வெப்பம் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த வெப்பமான ஈரப்பதமிக்க காற்றானது மேலெழும்பி அல்லது நீர் ஆவியாகி அது மேலெழும்பி உயரத்தை அடைகையில் அது வந்து குளிரடைகிறது. அதனுடைய அந்த பனிப்புள்ளின்னு சொல்லுவோம், இதை நம்ம ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த நிலையை அது வந்து அடையும் பொழுது அது வந்து மேகமாக அங்கே மாறிவிடுகிறது. அது வந்து மேலும் குளிரூட்டப்படும் பொழுது அது வந்து ஒடுங்கி மழையாக நமக்கு கிடைக்கிறது பூமியில். ஸோ இதை தான் நம்ம வந்து கன்வெக்ஷன் ட்ரெயின் அப்படி என்பது போல் நாம் வந்து வழங்குவோம். அதை இங்கே நான் வந்து பதிவு செய்து கொள்கிறேன். இது உங்களுக்கு தெரிந்தது தான், வெப்பசலன மழை என்று நாம் கூறுவது இதனைத்தான். ஒவ்வொரு முறையும் நாம் பதிவு செய்யும் பொழுது இது வந்து அங்குமிங்குமாக பதிவாகும். அந்த இடத்திற்கேற்ப, அந்த இடத்தில் எந்த மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறதோ அதனை பொறுத்து இது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பதிவாகும். சில நேரங்களில் இது வந்து மேசிவாக பதிவாகும், நிறைய இடங்களில் பதிவாகும். மிக சாதகமான சூழல்கள் வந்து நிலவி கொண்டு இருக்கையில் அதுவும் உங்களுக்கு வந்து தெரிந்தது தான். இதை நம்ம நிகழ் நேரத்தில் நிறைய முறை நம்ம பிரித்து மேய்ஞ்சிருக்கோம். ஸோ அதனால் இதுக்குள்ளே நம்ம ஆழமாக போக வேண்டிய தேவை கிடையாது வெப்பசலன மழையை பொறுத்த வரைக்கும். இப்போ இரண்டாவது வகையான இந்த ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால் தொடர்பாக பார்த்து விடலாம். இந்த ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபாலை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம மழை தடுப்பு மழை என்று சொல்லுவோம். அதாவது மழை தடுப்பு மழை என்று சொல்லலாம். இதுதான் தமிழ் அழகாக அந்த உச்சரிக்கணும் இல்லையா, அந்த லகரத்தை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து மழை தடுப்பு மழை. ஸோ இந்த மலைப்பகுதிகள் இருக்கிறது இல்லையா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மேற்கு திசை காற்றானது ஈரப்பதம் மிக்க அந்த அரபிக்கடல் காற்றை எடுத்துக்கொண்டு உள்ளே ஊடுருவுகிறது கேரள மாநிலத்தில். அது மேற்கு தொடர்ச்சி மலையை அடையும் பொழுது அந்த காற்றானது மேற்கு தொடர்ச்சி மலையின் வாயிலாக அப்படியே மேலெழும்புகிறது. அது ஒரு உயரத்தை அடையும் பொழுது அது குளிரூட்டப்பட்டு அது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் நல்ல வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. கேரளாவிலையும் பார்த்திங்கனாக்கா மழை வந்து பதிவாகிறது. அதே சமயம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்திங்கனாக்கா, அது கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம மலை மறைவு பகுதிகள்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடங்களில் மழை வந்து குறைந்து காணப்படும். இப்போ தமிழகமே பார்த்திங்கனாக்கா மழை மறைவு பகுதி தான். தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மழையானது வெப்பசலனத்தின் வாயிலாக தான் கிடைக்கும். இது உங்களுக்கு தெரிந்தது தான். இது தொடர்பாக இதற்கு முந்தைய காலங்களிலே நான் நிறைய முறை விளக்கியிருக்கிறேன். நேரடியான, அதாவது தென்மேற்கு பருவக்காற்றின் நேரடியான தாக்கத்தினால நமக்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மழை வந்து கிடைக்கிறது கிடையாது. தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் குறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் சந்தித்து கொள்ளும் இடங்களில் சூழல்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அப்படித்தான் நமக்கு மறைமுகமான மழை தான் கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரையில். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மழையை பொறுத்த வரையில் அங்கு நிலவக்கூடிய சூழல்களே வேறு. இப்போ உதாரணத்துக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், வால்பாறை சுற்று வட்டார பகுதிகள், அங்கு நிலவக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து வேறு. இது வேறு அது வேறு இரண்டையும் நீங்கள் வந்து குழப்பிக்கொள்ளாதீர்கள். தமிழகத்தில் உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழையானது வெப்பசலன மழை.
அது வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவானாலும் அது வந்து தென்மேற்கு பருவமழை கணக்கில் அது எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அது நேரடியான தென்மேற்கு பருவக்காற்றின் முழுமையான தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை வந்து கிடையாது. இது வந்து ஒரு மறைமுகமான மழை வாய்ப்பு தான் தமிழகத்துக்கு பொறுத்த வரைக்கும். வெப்பசலன மழையின் காரணமாக வெப்பசலனத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய மழை தான் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தமிழகத்திற்கு அதிகமாக கை கொடுக்கிறது உள் மற்றும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில். அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்தவரையில் அது வந்து தென்மேற்கு பருவமழை தான். கேரளாவில் பதிவாகிறதுங்கிறது வந்து தென்மேற்கு பருவக்காற்றின் நேரடியான தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை. ஸோ இதுதான் இந்த வித்தியாசத்தை தான் உங்களுக்கு நான் வந்து பதிவு பண்ணி காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் இதில் தான் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது என்பதை போல் என்னிடம் தெரிவித்திருந்தீர்கள். ஸோ அதனால தான் இதை நான் இப்போ பதிவு பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெப்பசலன மழைனா என்னது, மழை தடுப்பு மழைனா என்ன அப்படிங்கிறது. இது தொடர்பாக இதற்கு முந்தைய காலங்களில் நான் நிறைய முறை பதிவு செய்திருந்தாலும் நண்பர்கள் அந்த காணொலிகள் எல்லாம் இப்பொழுது இல்லை, அதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். உங்களுக்காக தான் இந்த காணொலியை நான் தற்சமயம் பதிவு செய்தேன். அது மட்டுமல்லாது தற்சமயம் நாம் மழை பதிவாகி கொண்டிருந்தால் நிகழ்நேர தகவல்களுடன் மழை வாய்ப்புகளை பதிவு செய்யலாம் இந்த நேரத்தில். ஸோ இப்பொழுது நாம் எதனைத்தான் பதிவு செய்வது, பனிப்பொழிவை பற்றி மட்டும் நான் பதிவு செய்து கொண்டிருந்தால் அது அந்த அளவுக்கு உகந்ததாக இருக்காது என நான் கருதுகிறேன். ஏனென்றால் இது தொடர்பான விஷயங்களை நாம் பிற்பகல் நேரத்தில், நேற்று பிற்பகல் நேரத்திலே நான் பதிவு செய்துவிட்டேன். வானிலை எப்படி இருக்கப் போகிறது அடுத்த 24 மணி நேரத்தில் என்பதை போன்று. ஸோ இப்பொழுது இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களுக்கு வழங்கிய பதில்கள் ஓரளவுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய பதில்கள் பயனுள்ள வகையில் இருந்தது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் பதிவு செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு புதியதான காணொலிக்கும் உங்களுக்கு உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது உங்களுக்கு விரைவாக பலன் வழங்க ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கும் என்பதை நான் மீண்டும் ஒரு முறை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்த வரையில். அடுத்த குரல் பதிவில், இது காணொலி, மறுபடியும் நான் குரல் பதிவு என்றே கூறி வருகிறேன். ஏனென்றால் தொடர்ந்து நாம் குரல் பதிவுகளாக தான் பதிவு செய்து கொண்டிருந்தோம். காணொலிகளாக பதிவு செய்வது என்பது மிகவும் குறைவு நமது தமிழ் வெதர்வ்ளாக் யூடியூப் பக்கத்தை பொறுத்தவரையில். இன்று ஒரு காணொலியாக பதிவு செய்து விடலாம் என்று எண்ணி தான் நான் ஒரு காணொலியாகவே பதிவு செய்துவிட்டேன். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், காலை நேரத்தில் அல்லது பிற்பகல் நேரத்தில் நான் குரல் பதிவை பதிவு செய்கிறேன். அப்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்களுக்கு ஏற்ப. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டதா தமிழகத்திற்கு என்பதை போன்று. இதற்கான பதிலை நானும் நிறைய முறை கூறிவிட்டேன். நீங்களும் நிறைய முறை இந்த கேள்விகளை கேட்பதை நிறுத்துவதாக இல்லை. அதனால் நான் இப்பொழுது நேரடியாக தோன்றியே பதில் சொல்கிறேன். இன்னும் நிறைவடையவில்லை. இது வந்து நமக்கான இடைவேளை காலகட்டம் தான் என்பதை நான் மீண்டும் ஒரு முறை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ 20ஆம் தேதி வாக்கில், அதாவது 18-17ஆம் தேதி வாக்கில் நமக்கு தென் கடலோர பகுதிகளில் அங்குமிங்குமாக லேசானது முதல் மிதமான மழை வந்து பதிவாக தொடங்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னாக்க 20ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு வட கடலோர மாவட்டங்கள் உட்பட கடலோர மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாக தொடங்கலாம். அதற்கு பிறகு நிலவக்கூடிய சூழல்களை பொறுத்து நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. ஜனவரி மாதத்திலேயும் முதல் வாரத்தில் நமக்கு மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதற்கான சூழல்கள் இருக்கிறது. ஸோ அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஆகையினால் நமக்கு கிழக்கு திசை காற்றால் கிடைக்கக்கூடிய மழை என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடரும். இப்பொழுது சாதகமான சூழல்கள் எதுவும் அல்லாமல் இருப்பதால் உங்களுக்கு மழை வந்து பதிவாகாமல் இருக்கிறது. இதை நாம் வந்து ஒரு பிரேக் பீரியட் என்று தான் கருத வேண்டும், ஒரு இடைவெளி காலகட்டம் என்று தான் கருத வேண்டும். 20ஆம் தேதி மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் என்று நம்பலாம். டிசம்பர் இறுதி வாரத்தில் மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்கள் உட்பட அங்குமிங்குமாக மழை பதிவாகும் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கப்போவது கிடையாது. இந்த மழையின் அளவுகளை பொறுத்தவரையில் இப்பொழுதே நாம் ஒரு முடிவுக்கு வந்து வைத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது இந்த அளவுக்கு மழை வந்து பதிவாகும் என்பதை போன்று. ஏனென்று கேட்டீர்களே ஆனால் சூழல்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆகையினால் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு மழை பதிவாகும் என்பதை நாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்து கொள்ளலாம். எப்படியும் அது தொடர்பாக ஒருவேளை ஒரு கனமழையோ அல்லது மிக கனமழையோ பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு சூழல் உருவாகினால் நான் கண்டிப்பாக அதற்கு முன்னதாகவே, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னதாகவே உங்களிடம் தெரிவித்து வருவேன். அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் நமக்கு
அடுத்து வரக்கூடிய காலங்களில், அதாவது 17-18 மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் முதல்ல தென்கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள், அதன் பிறகு 20ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் உருவாகலாம். ஸோ அவ்வாறு அது வந்து பதிவாகும் பொழுது அது லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 24-25ஆம் தேதிகளுக்கு பிறகு எப்படி சூழல்கள் நிலவுகிறது என்பதை பொறுத்து மழை வாய்ப்புகள், அந்த மழையின் அளவுகளும் அமையும். ஸோ அதனை நாம் வந்து அவ்வப்பொழுது பார்த்து கொள்ளலாம். இப்பொழுதே ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், தனிப்பட்ட கருத்தும் கூட. ஸோ அவ்வளோதான் தோழர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.